பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையில் ஆண்டவருடைய திவ்ய சமூகத்திற்கு நம் எல்லாரையும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் சேவிக்கிற ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்மை அருமையாய் நம்மை நடத்தி வந்த இம்மானுவேலர் எல்லார் வாய்களை விரிவாய் திறந்து இந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை எல்லார் மனமாற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பாராட்டின தயவுகள் இரக்கங்கள் இவைகளுக்கு அளவே இல்லை. நம்மை நேசித்தவர், நம்மேல இரக்கமாயிருந்தவர், நம்மேல பட்சமாயிருந்தவர் கடந்த வாரம் முழுவதும் கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து நம்மை நடத்தி வந்து இந்த புதிய நாளிலும் புதிய வாரத்தையும் காண இந்த வாரத்தினுடைய முதல் நாள் காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை துதிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்புகள் இல்லை, இந்த உலகத்தை விட்டே கடந்து போய்விட்டார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கிருபையாக ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்து இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையில் ஆண்டவரை பணிந்து கொள்ள நமக்கு வாய்ப்பு தந்த தேவனுக்கு எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்த ஆண்டவரே, என்னையும் நேசித்தீரே, என் மேல இரக்கமாயிருந்தீரே, கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாயிருக்கிறது. ஆண்டவரே, காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். உம்முடைய புதிய கிருபையினாலே, உம்முடைய புதிய இரக்கத்தினாலே, உம்முடைய நன்மையினாலே இந்த காலை வேளையில் எங்களை திருப்தி ஆக்குகிறவர் ஆண்டவரே. என்னிலே வாசம் செய்யும், என்னிலே உலாவும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை சுத்திகரியும். முழுவதும் உம்முடைய சமூகத்தில் நான் சரண்டர் ஆகிறேன். என்னை கர்த்தர் சுத்திகரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை எல்லாரையும் கர்த்தர் இந்த காலை வேளையில் பரிசுத்தப்படுத்தும். இந்த பாளையம் எங்களும் கர்த்தருடைய பரிசுத்தம் இருப்பதாக, இந்த பாளையம் எங்களும் கர்த்தருடைய ஆண்டவரே மகிமை இறங்கி வருவதாக, கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருவதாக. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் இருக்கிற இடத்துல வல்லமையானது செய்வீர். இந்த காலை வேளையில வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை எங்கள் மத்தியில செய்யும்படியாக நீர் வந்திருக்கிறீர். உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் சந்திப்பதாக. நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வந்தாலும் இயேசுவே வாருமிதல் கூடுமே.
பெருமப்படிய கரங்களை உயர்த்தி எங்கள் நடுவிலே வாங்கப்பா. எங்கள் நடுவிலே உலகவங்க ஆண்டவரே, ஆண்டவரே சத்துருக்கள் கூட்டமெல்லாம் சக்தியற்று சோறவே. இத்தினத்திலே எங்கள் மத்தியிலே கத்தர் வருவாராக. கல்வாரியின் அன்பை கத்தர் காட்டுவாராக. தம்முடைய இரக்கங்களினாலே முடிசூட்டுவாராக. ஆண்டவரே எங்களுக்கு சக்தி இல்லை, நாங்களும் சாம்பலும் தூசியுமா இருக்கிறோம். ஆனால் கத்தர் கருணை கூர்ந்து உம்முடைய சர்வாயுதத்தை உம்முடைய பலத்தை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையிலே நீர் தருவீராக. ராஜா எதிர்பார்த்து வந்திருக்கிறோம், ஆசையோடு வந்திருக்கிறோம், விருப்பத்தோடு வந்திருக்கிறோம். எங்கள் ஆசையை நிறைவேற்றுகிற கத்தர் நடுவில் உலாவுவாராக. மகிமையின் மேகம் மூடுவதாக. நன்றி டாடி. பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நம் மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கத்தர் கிருபையாக எங்களுடைய ஆயுசு நாட்களோடு ஒரு மாதத்தையும் ஒரு வாரத்தையும் கத்தர் கூட்டி கொடுத்து இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கத்தரை கனம் பண்ண, கத்தரை மகிமைப்படுத்த, கத்தரை உயர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கு இந்த காலை வேளையிலே நன்றி சொல்கிறோம். எங்கள் நடுவிலே பரிசுத்தாவியானவர் உலாவுவாராக. பரிசுத்தாவியானவர் அன்றைய ஆளுகை செய்வாராக. உடைய வார்த்தை உண்மை உள்ளது. தேவ சபையிலே தேவன் எழுந்தருள் இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படியே எங்கள் நடுவிலே கத்தர் எழுந்தருள் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளை பாடுகிற பாடல்களை கத்தர் அபிஷேகிப்பாராக. ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த தேவனை உயர்த்தி பாடி கீர்த்தனம் பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. பாடும் பொழுதே, துதிக்கும் போதே, ஆராதிக்கும் பொழுதே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. ஒருவரையும் விடாதீங்கப்பா. எல்லாரையும் அனலாக்குகிற பரிசுத்தாவியானுடைய பிரசன்னம் நிறைவாய் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அவரை ஆராதிக்கும் பொழுதே விடுதலை எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். கட்டுகள் உடைக்கப்படுவதாக, வியாதிகள் சுகமாவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, ஆவிக்குரிய நிலைமையில கத்தர் பலப்படுத்துவாராக, உற்சாகப்படுத்துவாராக. எல்லா விசுவாச பிள்ளைகளையும் துரிதப்படுத்தி கத்தர் கொண்டு வரும். அவருடைய புதிய மக்களையும் இந்த காலை வழியில கத்தர் கொண்டு வாங்க ஆண்டவரே. எங்களோடு கூட சேர்ந்து அவர்களும் உம்மை ஆராதிக்கட்டும், உம்மை மகிமைப்படுத்த முடியும், வல்லமையை பார்க்கட்டும். ஆண்டவர் இந்த காலை வழியில கத்தர் எங்களோடு கூட பேசுவாராக. தெய்வ சத்தத்தை நாங்கள் கேட்க பரிசுத்தாவியானவர் எங்கள் சிந்தைகளை எங்கள் இருதயங்களை கத்த திறந்தருள்வாராக. அன்றைய ஆராதனை முழுவதும் நீங்கள் ஆளுகை செய்து நடத்துங்க. நாங்கள் சிறுகணும், நீங்கள் பெருகணும் ஆண்டவரே. மனிதன் அல்ல, கத்தர் உயர்ந்திருப்பாராக, கத்தர் மகிமைப்படுத்தப்படுவாராக. எங்களை முழுவதுமாய் கல்வாரி அண்டைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் மகிமையானதை செய்யும், உம்முடைய விருப்பம் போல நடத்தும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். கிருபையாக தேவன் நமக்கு ஒரு புதிய வாரத்தையும் கூட்டி கொடுத்து இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கர்த்தரை பணிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு நல்ல வாய்ப்புகளையும் கிருபைகளையும் தேவாதி தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த தேவாதி தேவனை நாம் எல்லாரும் புகழ்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆனந்தமாய் நாமே அர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்கு அளித்த கடந்த நாட்கள் எல்லாம் கருணையாய் நம்மை பாதுகாத்தார், சுகமாய் தங்க பண்ணினார். அந்த தேவனை ஒன்றிணைந்து பாடுவோமா? ஆனந்தமாய் நாமே அர்ப்பரிப்போமே. கிருபை பெரிதல்லவோ, அனுதின ஜீவியது. ஆத்துமமே என் பொழு உள்ளமே, உன்னற்புத தேவனாய ஸ்தோத்தரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பில் பெருவல்லவே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பில் பெரு கை
அடித்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து தவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமைச்சியமை காத்தாரே அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நமக்குள்ளே இருக்கும்போது அவருடைய அன்பினாலே நம்முடைய இருதயத்தை பொங்க செய்கிறவர் நல்ல தேவன். அந்த தேவனை தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். அவர் தூயவர், பரிசுத்தமுள்ளவர், ஒரு பாவமும் இல்லாதவர், நம்மை மீட்க வந்த ராஜாதி ராஜா. அந்த தேவனை எல்லாரும் சேர்ந்து தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன் என்று சொல்லி சந்தோஷமாய் பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். Yeah.
ஆக என்னை சேர்க்க வேதம் மாறுமே பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேதம் மாறுமே உயர்த்தி எல்லாரும் இந்த தேவன் நல்லவர், துதிக்கப்படத்தக்கவர், உயர்த்தப்பட வேண்டியவர். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நம்ம நேசம் உள்ள அன்புள்ள ஒரு நேசர். நம்மை நேசித்தபடியினாலே நம்மை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து ஒரு மகிமையான அனுபவத்தை கொடுத்து அவரை துதிக்க வச்சிருக்கிறார், அவரை பாட வச்சிருக்கிறார். அதனால வேத வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவருடைய துதியை சொல்ல, அவருடைய நாமத்தை உயர்த்த தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? அன்புள்ள நேசர், எனக்கெல்லாம் அவரே, அவர் பதினாயிரங்களில் சிறந்தவர், அவர் பள்ளத்தாக்கின் லீலி, சாரோனின் ரோஜா. அந்த தேவனை உயர்த்தி பாடி ஆராதிக்கலாமா? எனக்கெல்லாமே பதினாயிரம் பேர்காலில் சிறந்தவர், அவர் பள்ளத்தாக்கில் லீலி, எனக்கெல்லாமே ஆத்துமாவின் பிராணநாயக. துக்கத்தில் என் அருள், துன்பத்தில் வென்றின்பம் என் கவலை காலெல்லாம் எத்தனை பேர் இந்த பூமியில் இருந்தாலும் எல்லாரை விட சிறந்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு மாத்திரமே.
அவருடைய கிருபை பெரியது. இந்நாள் வரைக்கும் கிருபை கொடுத்ததுனால தான் நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். நான் வாழ்வது அவருடைய கிருபை. இந்த காலை வேளையில கிருபையே உன்னை இந்நாள் வரை காத்தது என் கிருபையே. அந்த பாடலை நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கர்த்தரை பாடி ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம். என் கிருபையே கிருபையே பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராது நான் உன்னை தாங்கினே பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராது நான் உன்னை தாங்கினே தூக்கினேன் உன்னை நான் பலமிந்தேன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான் எந்த அன்பே நான் உன்னை நிறுத்த எந்த அன்பே நான் உன்னை நிறுத்த கிருபாயே உன்னை இன்னால் வரை காத்தது கிருபையே கிருபையே சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தே சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தே ஜோதியை உன் முன்னில் ஜோலித்திட செய்திட்டேன் ஜோதியை உன் முன்னில் ஜோலித்திட செய்திட்டேன் ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன் ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன் கிருபாயே என் கிருபையே கிருபையே ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே ஏங்கும் போது உன் அண்டை வந்திட்டே ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே ஏங்கும் போது உன் அண்டை வந்திட்டே சொந்தமாக்கினே என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினே கிருபையே உன்னை நான் வரை காத்தது என் கிருபையே கிருபையே ஜெயமான பாதை சென்றிட செய்தே செப்பமாக உன் காரம் பிடித்தே ஜெயமான பாதை சென்றிட செய்தே செப்பமாக உன் காரம் பிடித்தே ஜெய ஜெய கீதங்கள் தோணித்திட செய்தேனே ஜெய ஜெய கீதங்கள் தோணித்திட செய்தேனே சேவை செய்ய உன் கிருபை தந்தேனே சேவை செய்ய உன் கிருபை தந்தேனே கிருபையே உன்னை நான் வரை காத்தது என் கிருபையே கிருபையே என்றென்றுமாக என் கிருபை காத்தேன்
நான் உன்னை எம் மண்ணில் பிரித்தே என்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை எம் மண்ணில் பிரித்தே என் அருமகனே காப்பேனே உன்னை நான் என் அருமகனே காப்பேனே உன்னை நான் உன்னன் தந்தை நான் உன்னை விடனே உன்னன் தந்தை நான் உன்னை விடனே அமன் கிருபையே உன்னை நாள் வரையும் காத்தது என் கிருபையே என் கிருபையே கிருபையே ஹல்லேலூயா அவருடைய கிருபை நம்மை நேர்த்தியாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறது பாதையில் கஷ்டங்கள் அணுகும் போது அவர் நம்முடைய துணையாய் வந்தார் அவர் சொல்றார் உன் தந்தை நான் எப்படி உன்னை கைவிடுவேன் உன்னை மீட்டெடுத்த உன் தகப்பனாகிய நான் உன்னை எப்படி விட்டு விடுவேன் கரம் பிடித்தவர் கடைசி வரை நம்மை நடத்துகிறவர் அவர் தான் நம்முடைய கோட்டை அவர் தான் நம்முடைய அரண் அந்த பாடலை போடுவோம் எந்த அரணும் எந்த கோட்டையும் அந்த பாடலை ஒன்று சேர்ந்து அன்றுவரே என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய அரணா என் கோட்டையாய் என் பக்கபலனா இருந்து என்னை நடத்துகிறவரை இதுவரைக்கும் காத்த இம்மானு வேலை உமக்கு நன்றி என்று சொல்லி கத்தரை பாடி மகிமைப்படுத்துவோம்
சொல்லுங்க கை உயர்த்தி எட்டு மாசம் நீர் எனக்கு செய்த நன்மைகளை நினைச்சு உம்மை நான் பாடுவேன், உம்மை நான் துதிப்பேன். இந்த ஒன்பதாவது மாதத்திலும் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பதினாலே
எதனாலையும் எந்த காரியத்தினாலும் எந்த சூழ்நிலையினாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என்னுடைய வலப்பக்கத்தில் இருப்பதினாலே எனக்கு இடரல் இல்லை. நான் ஜெயிப்பேன், நான் வெற்றி பெறுவேன், நான் முன்னேறி செல்வேன். என் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. விசுவாசிக்கிற கை உயர்த்தி, என் ஆவிக்குரிய நிலைமையில வருகிற முன்னேற்றத்தை, என் பூமிக்குரிய வாழ்க்கையில் என் குடும்ப வாழ்வில் வருகிற முன்னேற்றத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. என் தேவன் என்னோடு கூட இருந்து என்னை முன்னேறி செல்ல, என்னை வெற்றியின் பாதையில் கர்த்தர் என்னை கொண்டு போக போகிறார். அவருக்கே நன்றி. எல்லாரும் எழுந்து நின்று, உலகத்தை ஆள போகிற நம்முடைய ராஜா ஆண்டு கொண்டிருக்கிறவர், சீக்கிரம் அவர் வர போகிறார். அவருடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்ள மத்திய ஆகாயத்தில் அவர் ஆரவார சத்தத்தோடு சேனையோடு நம்மை கொண்டு போக கர்த்தர் வரப்போகிறார். ஆனால் அவர் வரும்போது நீங்களும் நானும் ரெடியாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமாக இருக்கிறவங்களை தான் அவர் சேர்க்க வருகிறார். ஆகவே ஆயத்தத்தை இன்றைக்கு சபையில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த காலத்தில், ஆதி காலத்தில் தேவ ஜனங்கள் ஒருவரை பார்க்கும்போது மாறனாதா என்று சொல்லி சொல்லுவார்கள். இப்ப நாம எப்படி பிரைஸ்லான்னு சொல்றோமோ, ஸ்தோத்திரன்னு சொல்றோமோ, அதை போல அவர்கள் பார்க்கும் பொழுது மாறனாதா என்று சொல்லி சொல்லுவார்கள். மாறனாதா என்றால் இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று சொல்லி அர்த்தம். இந்த காலை வேளையில மாறனாதா என்னை சந்திக்க வாரும், உம்மை சந்திக்க எதிர்கொண்டு வர நானும் ஆயத்தமாய் இருக்க, என் கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக என்ற அந்த ஆசையோடு அந்த விருப்பத்தோடு சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோமா? உலகத்தை ஆளும் ராஜா இதோ வருகிறார், மகிமையோடு வாங்கி வருகிறார்.
எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். இந்த உலகத்துல பல தேசங்களில பல நாடுகளில ஆளுகை செய்கிறவர்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு மேலாக அவர்களையும் ஆளுகை செய்கிற ஒரு ராஜாதி ராஜா இருக்கிறார். அவரைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தேவன் ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர் இந்த காலை வேளையில நம் மத்தியில் அவர் இருக்கிறார், நம் மத்தியில் அவர் உலாவுகிறார். கடந்த 8 மாதங்கள் கர்த்தர் நம்மை மிக அருமையாக நம்மை நடத்தினார். அப்படி சொல்றவங்களாம் கையை உயர்த்தி, ஆண்டவரே என்ன எத்தனை ஆச்சரியமா என்னை நடத்தி நீ. திருப்பி பார்க்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த காலை வேளை கடந்து வந்த பாதைகளை திருப்பி பார்க்கும்போது, கர்த்தர் நடத்தின விதங்களை பார்க்கும்போது நன்றியோடு கர்த்தரை புகழணும். நாம நிறைய நேரத்தில் ஆண்டவர் செய்ததை மறந்து விடுகிறோம், ஆனால் நம்முடைய தேவன் நம்மை மறக்காதவர். அவர் சொல்கிறார், நான் உன்னை மறப்பதில்லை, என்னுடைய உள்ளங்கையிலே நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். ஒவ்வொருவரை குறித்த ஆண்டவர் வரைந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரை குறித்த திட்டம் அவருக்கு உண்டு. ஒவ்வொருவரை குறித்த நோக்கம் அவர் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்திற்கு நேராக, அந்த நோக்கத்திற்கு நேராக சரியாய் நம்மை நடத்துகிறவர். இந்த காலவேளை கை உயர்த்தி, ஆண்டவர் இந்த 9வது மாதத்துல உண்மை நான் பிரியப்படுத்த எனக்கு கிருபை தார். நீர் என்னிடத்துல எதை எதிர்பார்க்கிறீரோ அதை செய்கிற நபராய் நான் இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்காக, குடும்பத்துக்காக, இந்த உலகத்துக்காக நான் எவ்வளவு ஓடி நேரத்தை வீணாக்கி இருக்கிறேன், ஆனால் என்னை நேசித்தவர், என்னுடைய காரியங்களை பொறுப்படுத்திக் கொண்டவர், உம்முடைய பாதத்தில் உமக்கு நேரம் கொடுக்காமல் அலைந்த நேரங்கள் உண்டு அப்பா, அதை கர்த்தர் தயவாய் தயவாய் மன்னிப்பீராக. இந்த 9வது மாதத்தில் கர்த்தரை நான் அதிகமாய் தேட ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும். 2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். ரோமர் எழுதின நிருபம் 8:36 ரோமர் 8:36 ஒருத்தர் வாசிங்க. ரோமர் கிறிஸ்துவின் அன்பை விட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார், நம்மை பிரிப்பவன் யார், உபத்திரவமோ உபத்திரவமோ வியாகுலமோ வியாகுலமோ துன்பமோ துன்பமோ பசியோ பசியோ நிர்வாணமோ நிர்வாணமோ நாசமோசமோ நாசமோசமோ பட்டயமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. கை உயர்த்தி ஆண்டவரை பார், சொல்லுங்க, ஆண்டவரே இந்த 9வது மாசத்துல உம்முடைய அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க கூடாது. உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இது எது வந்தாலும் உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. ஆபக்கூக்கின் புஸ்தகம் 3:17 ஆபக்கூக் 3:17 அபக்கூக் 3:17 அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எத்தனை பேர் இதை சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த 9வது மாசத்துல ஆண்டவரே, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளிலே பலன் இல்லாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்வெளிகளிலே தானியம் விளைவியாமற் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், கர்த்தருக்குள் நான்
மகிழ்ச்சியாயிருப்பேன். ஒன்னே ஒன்று இந்த மாதத்தில் ஆண்டவரே, எதை நான் இழந்தாலும் பரவாயில்ல, உம்மை நான் இழப்பது இல்லை. என் வாழ்க்கையில் நான் எதை இழந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உம்மை நான் இழக்க மாட்டேன். யார் என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல, உம்மை விட்டு நான் பிரிய நான் இடம் கொடுக்க மாட்டேன். அதற்கு நான் ஒரு நாள் தருணத்தை கொடுக்க மாட்டேன். அந்த ஒரு பாடலை பாட போகிறோம். எதை இழந்தாலும் உம்மை நான் இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு எனக்கு வேண்டாம்ப்பா, நீங்கள் இல்லாமல் நான் இல்லைப்பா. அந்த பாடலை அப்படியே பாடி கர்த்தரை உணர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். உம்மை விடுவதில்லை, எதை இழந்தாலும்
இழப்பதில்லை யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை உண்மையுள்ளவர் நீதானையா என்னை உருவாக்கியவர் நீதானையா மறப்பதில்லை இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை பிரிவதில்லை உம்மை மறப்பதில்லை இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாப்பா நீங்க இல்லாம சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா நீங்க இல்லாம நான் இல்லப்பா கரம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க 8 மாசத்துல உண்மை நான் பிரிந்து போன எத்தனையோ நேரம் உண்டு உண்மை மறந்த தருணங்கள் உண்டு ஆனா இந்த மாசத்துல இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன் உம்மை விட்டு நான் பிரிவதில்லை உம்மை நான் மறப்பதில்லை நீங்க இல்லாத வாழ்வு வேண்டாம்ப்பா நீங்க இல்லாம நான் இல்லை நீங்க இல்லாம என் குடும்பம் இல்லை உங்க சமூகம் எங்க கூட வரணும் கேளுங்க ஆண்டவர்ட்ட கை உயர்த்தி உங்க சமூகம் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய சமூகம் என் கூட வரணும் நீங்க இல்லாம என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைப்பா நான் தனிமையாயிருக்கிறேன் தனிமையை உணர்கிறேன் சொல்லுகிறவங்க ஆண்டவர்ட்ட சொல்லுங்க உங்க சமூகம் இல்லைன்னா நான் வாழ முடியாது உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம் நீங்க இல்லாம நான் இல்லப்பா இந்த மாசத்துல உண்மை விட்டு நான் பிரியக்கூடாது உண்மை நான் மறக்க கூடாது உண்மை என்று எனக்கு வேற ஒருவரும் இந்த உலகத்துல இல்லை நீதான் என்னுடைய உறவு நீர்தான் என்னுடைய ஆறுதல் நீர்தான் என்னுடைய பலன் எங்க கூட நீங்க வாங்கப்பா பரலோக பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே மாறாத கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் எங்களை ஆட்கொண்ட தேவனுக்கு எங்களை நிரப்பின தேவனுக்கு மனமாற நாங்கள் நன்றி சொல்கிறோம் தொடர்ந்து ஆவியானவருடைய பிரசன்னம் எங்களை நிறைவாய் நிறைக்கட்டும் ஆட்கொள்ளட்டும் இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக தேவ சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் இருதயங்கள் எங்கள் சிந்தைகள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து ஆவியானவருக்கு எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே